அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வரஹ்மதி வசியத் குல்ல ஷயின், என்னுடைய ரஹ்மத் இருக்கின்றது எல்லா விஷயங்களின் மீதும், எல்லா வஸ்துக்களின் மீதும் அது விசாலமாக இருக்கின்றது. வரஹ்மதி வசியத்துக்குள்ள செய்யும் அப்படின்னா, அல்லாஹுவை தவிர மற்றிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் வருகின்ற பொழுது ஷைத்தான் கூட சந்தோஷப்பட்டானா, அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து சொன்ன அல்லாஹ் ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன், எவர் தக்வாவுடையவனாக இருக்கிறாரோ அவருக்கு நாம் இந்த ரஹ்மத்தை நான் கடமையாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காடுகின்றார். இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் நம்மிடத்தில் தக்வா என்பது இருக்க வேண்டும். நோன்பினுடைய காரணங்களை பற்றி சொல்கின்ற பொழுது கூட அல்லாஹு தஆலா அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்று சொல்லி காடுகின்றான். அதே போலதான் இங்கே தக்வா என்பதற்கு, தக்வா தக்வா என்று சொன்ன உடனே நீங்க 24 மணி நேரம் பள்ளிவாசலேயே கிடக்கணும், எப்ப பார்த்தாலும் குரான் தசிபியோட இருக்கணும் அப்படிங்கிற நிலை அல்ல தக்வா என்பது. தக்வா என்று சொன்னால் இரண்டே இரண்டு விஷயங்கள் தான், அல்லாஹ்வால் ஏவப்பட்டதை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வால் விலக்கப்பட்டதை விட்டும் விலகி இருக்க வேண்டும். ஏவலை செய்கின்ற பொழுதும் அவனுடைய பயம் இருக்க வேண்டும், எங்கே விட்டு விட்டால் குற்றமாகிவிடுமே என்று. அதே போல அல்லாஹு தாலா விலக்கி இருக்கக்கூடியவர்களை செய்கின்ற பொழுது செய்வதனால் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம், இந்த இரண்டு நிலை மட்டும் இருந்தால் போதும் தக்வா. இந்த தக்வா உடையவருக்காக வேண்டி நான் கடமையாக ஆக்குகிறேன் என்னுடைய ரஹ்மத்தை என்று அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றான். நோன்பு கடமையாக ஆகியிருப்பதும் தக்வாவின் காரணத்தினால், அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் தக்வா இருந்தால்தான் இந்த தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இந்த ரஹ்மத்திற்கு உரித்தானவர்களாக இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம் அனைவரையும் வல்லான் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.